சர்வ மங்களே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பே கௌரி நாராயணி நமோ சுதேவேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் இது புதிய வழங்கும் ராசிபல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராஜ் மகேஷையர் நாளைய தினம் அற்புதமான பொங்கல் தினம் இந்த பொங்கல் தினத்தன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாகவும் பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணனும் அப்படிங்கிற அற்புதமான விஷயங்கள்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதே சமயத்தில் இன்றைக்கும் இந்த பொங்கலை பற்றிய சில அற்புதமான சில தகவல்கள்லாம் நம்ம உங்களுக்கு கொடுக்க போகிறோம் பொங்கல் பொதுவாகவே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இது தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க உலகமெங்கும் பார்த்துட்டிங்கன்னா கொண்டாடக்கூடிய அற்புதமான இந்த பொங்கல் திருவிழா இந்த தைப்பொங்கல் திருவிழா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மை உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லுவாள் தட்சிணாயணம் உத்தராயணம் உத்தராயணத்தில் எந்த நல்ல காரியங்களும் பண்ணோம் அப்படின்னா வெற்றி வெற்றி தான் அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி உத்தராயண புண்ணிய காலத்தில் எந்த ஒரு விசேஷங்கள் பண்ணிக்கிறது மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துன்னு இருக்கும் தை மாதத்துலேருந்து கடக மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் மகர மாதத்துலேருந்து கடக மாசம்னு சொல்லுவாங்க அதே சமயத்தில் இந்த மகர மாசத்துல தான் ஜோதி ஐயப்ப சுவாமி திருக்கோயிலில் இந்த மகர ஜோதிக்கு உண்டான அற்புதமான நாள் இந்த தை மாதத்தில் இருக்குது அதே மாதிரி தை மாதத்தில் இந்த ஜோதி திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு வரக்கூடிய அற்புதமான ஜோதி உலகெங்கும் இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் பார்த்து வணங்கி வேண்டி வழிபடக்கூடிய அற்புதமான நாளாகவும் இந்த நாள் இருக்குது இந்த தை மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா போகி அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த தை பொங்கல் இந்த தை பொங்கல் வைக்கும் பொழுது ஃபஸ்ட்டு இயற்கையான சூரிய பகவானுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டாங்கன்னா நம்ம சுவாமிக்கு நெவேத்தியம் பண்ணி மற்ற எல்லாத்துக்கும் அந்த பிரசாதங்களை விநியோகம் பண்ணுவோம் அந்த காலத்தில் குலதெய்வ கோயில் தோட்டம் வயல்வெளி இந்த இடங்களில் வந்து பொங்கல் வைக்கிற வழக்கங்கள் ஏற்படுத்தியிருப்பாள் இப்போ அதை மாதிரி நிறையா பண்ணுவாள் போகையப்போ பழச பொருட்களை போ போட்டு புதுசாக எல்லோரும் வாங்குவாள் அந்த காலத்தில் இந்த பொங்கல் அன்னைக்கு தான் புது வஸ்திரங்கள் உடுத்துறது இந்த மாதிரி தீபாவளி அன்னைக்கு புது வஸ்திரங்கள் உடுத்துறது சித்திரை ஒன்று புது வருட பிறப்பு அன்னைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா புது வஸ்திரங்கள் உடுத்துறது இந்த வழக்கங்கள் நம்மளுடைய தமிழர்கள் பாரம்பரியமாகவே கொண்டு வந்துட்டுருக்காரு அதே போன்று இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய இந்த தைப்பொங்கல் மிகப்பெரிய ஒரு பொங்கலாக எல்லாத்துக்கும் வரணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட இன்னிக்கு உண்டான ராசிபலன் நிகழ்ச்சியில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஆன்மீக டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் பௌர்ணமி பூஜை உங்களுக்கு தெரியும் ரொம்ப வெகு சிறப்பாகவும் அழகாக தாமரமணி மாலையினால் தாமரமணினால் மகாலட்சுமி அஷ்டலட்சுமி யாக பண்ணுறோம் இதில் சதீஷுன்னு சொல்லக்கூடியவர் வேலூர்லேருந்து சதீஷ்னு அவங்க ஐயப்பன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கோயம்புத்தூர்லேருந்து மாதிரி சசி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பெங்களூர்லேருந்து ஹைதராபாத்தில் இருந்து ஹேமா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்க ரெகுலராக நம்ம இதுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணிட்டுருக்காங்க மேலும் இந்த வாட்டி இன்னும் சிறப்பாக அந்த தாமர மணிகளுக்காக நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க யாகங்களில் சமர்ப்பிக்க அனைத்தும் பதில்னா அது இறைவனுடைய ஆகுதின்னு சொல்லுவாங்க திரவ்யேன பாப நிவர்த்தி நம்மளுடைய பாபங்கள் திரவியத்தின் மூலமாக போகும் திரவியேன பாப புண்ணியக அப்படின்னு சொல்லுவார் நம்மளுடைய பாபங்கள் போய் புண்ணியமாக மாறக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இந்த திரவியத்தின் மூலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மகாலட்சுமிக்கு செய்யக்கூடிய அந்த தாமரை அந்த மணியினால் யாகங்கள் விசேஷமான பலன்களை கொடுக்கும் பௌர்ணமி எனக்கு விஎஸ்எம் ப்ரோக்ராம் அஸ்ட்ராலஜி ப்ரோக்ராம் திருச்சந்தூர் யாத்திரை இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஃபைவ் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எய்ட் நைன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவங்க டீட்டெயில்ஸ் பண்ணுவாங்க சரி இன்றைய உண்டான அற்புதமான குட்டி ஆன்மீக டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஆன்மீக டிப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து அபிஷேக விக்கிரகங்கள்லாம் வச்சிட்ருப்போம் அப்படி விக்கிரகங்கள்லாம் எப்போ பண்ணுறது தினம் தினம் அபிஷேகம் பண்ணுறதா தினம் தினம் அபிஷேகம் பண்ணணும் ஒரு வேலை பண்ண முடியல நான் வந்து வேலைக்கு போகணும் பொதுவாக அப்படி போக மு பண்ண முடியாத விக்கிரகங்கள் வைக்கப்படாதுன்னே சொல்லுவாங்க இருந்தாலும் என்னால் முடியலன்னா டெய்லி லேசாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பஞ்சபாத்திர உத்ரின்னு அந்த உத்ரனி எடுத்து மேலே வந்து ஜலத்தை விட்டு அபிஷேகம் பண்ணணும் ஜலத்தை ரெண்டு ரெண்டு அபிஷேகம் பண்ணி சுவாமியை நமஸ்காரணம் பண்ணிவிட்டு போகிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இது உங்கள் வீட்டுகளில் விக்ரம் இருந்தால் நீங்கள் செய்தலாம் இது ஒன்று அடுத்தது நீங்கள் ஆன்மீக டிப்ஸில் பிரத்யேகமாக பார்க்க போகிறோம் அது உங்களுக்கு ஒரு பெரிய உதவிகரமாக இருக்கும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஆன்மீக குட்டி டிப்ஸில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து அபிஷேகம் பண்ண முடியாத விக்கிரகத்துக்கு ருத்ரணியால் ரெண்டு தீர்த்தம் விட்டாலே போதும் அது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் ஆனால் பிரத்யேகமாக அபிஷேகம் பண்ணுறது தான் ரொம்ப விசேஷம் சரி இன்னைக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போமே பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஸ்ரீபல வருஷம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை மாலை ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு ரோகிணி இன்றைய திதி ஏகாதசி மாலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு துவாதசி சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை சுவாதி துளாராசி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்னைக்கு ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷ்ணு ஆலயங்கள்லேயும் பரமபத வாசல் திறப்பு தினம் இன்றைய தினம் பெருமாளை அந்த காட்சியை பார்க்கறதுக்கு இரு கண்கள் பத்தாது மணக்கண்ணினால் அதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவருடைய திருப்பாதம் அடைவோம் அப்போ இந்த கண்ணினால் அவரை பார்க்குறத விட மணக்கண்ணினால் அவரை பார்க்கணும் இரண்டு கண்கள் மூலமாக அதை மணக்கண்ணை திறக்கக்கூடிய அற்புதமான திருவாசல் இந்த பரமபத வாசல் அப்படின்னு பெரியவங்க சொன்ன மாதிரி பகவானை பார்க்குறதுக்கு இந்த மணக்கண் மட்டும்தான் போதும் மற்ற எந்த கண்ணும் பத்தாது அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு காட்சி தரக்கூடிய அற்புத நாள் இன்றைய தினம் அனைவரும் இன்றைக்கி அதை பார்த்து ரசித்து பெருமாளுடைய பூர்ணமான அனுகிரகம் பெறக்கூடிய அற்புதமான நாள் போகி பண்டிகை என்ற தினத்தில் பழைய வஸ்திரங்கள்லாம் நம்ம வந்து போட்டு புதிய வஸ்திரங்கள் வாங்கிறதுக்குண்டான அற்புதமான விஷயம் நிறையா பேர் பார்த்துட்டிங்கன்னா நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம் நிறையா வீட்டில் சேர்க்க 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 நல்லது தான் நல்லது சேர்த்தோம்னா நல்லது நிறைய விஷயங்கள் சேர்க்குறதோட நாலு பேருக்கு யூஸ் ஆகிற மாதிரி அதை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷம் அதுதான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்குறது போகி பண்டிகைன்னு சொல்லுவாள் பழையது போய் புதுசாக கொண்டு வரக்கூடிய அற்புதமானது பழையதை கழித்து புதுசாக நமக்கு இந்த வருஷம் பிறக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறது கஷ்டங்கள்லாம் போய் நன்மைகள் வரணும்னு வேண்டிக்கணும் அதுதான் அந்த போகி பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உ உரிதானது கிருத்திய நட்சத்திரம் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவா அரசாங்கத்தில் இருந்துட்டு பெரிய பெரிய பதவியில் இருக்கிறதா இவங்களுக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா சூரிய பகவானுடைய ஆதிக்கம் தான் இன்றைக்கி ஆமாம் சார் நீங்கள் சொன்ன மாதிரியே இருந்துருக்கு ஆனா ஆனால் எனக்கு சில ப்ராப்ளங்கள் இருக்குதுன்னு சொல்கிறவா சூரிய பகவானுக்கு ரெண்டு விளக்கு போடுங்க இல்லைனா சிவபெருமானுக்கு ரெண்டு விளக்கு முருகப்பெருமானுக்கு ரெண்டு விளக்கு போடுங்க உங்களுடைய பிரச்சனை கண்டிப்பாக சால்வ் ஆகும் இன்றைய தினத்துக்கு உண்டான நட்சத்திர பெருமைகள் பார்த்துட்டோம் நட்சத்திரத்துடைய சிறப்புகள் இன்றைக்கி உண்டான உண்டான சிறப்பு பார்த்தோம் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பனிரெண்டு ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி என்பர்களே நல்ல விஷயங்கள் உண்டான அற்புதமான நாள் ஆனால் அலைச்சல்கள் நிறையா இருக்கும் ஒரு காரியத்துக்காக நூறு பர்சன்ட் அதை உழைப்பு போடுவில் அந்த காரியம் கொஞ்சம் டிலே ஆச்சு இல்லை நடக்கலை அப்படின்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகும் ஆனால் நல்லதாக அது ஒரு திருப்திப்படும் பரவாயில்ல நம்ம உழைச்சிருக்கோம் பட்டு கடவுள் அதை எப்படி கொடுக்குறாரோ அந்த மாதிரி அப்படிங்கிற ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவங்கள் வரும் நிறையா விஷயங்கள்லாம் தெரிஞ்சு பேல் புரிஞ்சு பேல் அதன் மூலமாக அவங்களுடைய லைஃப்பில் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிப்பீங்க அனுகூல்யம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் மனவர்த்தங்கள் தீரும் தைரியமான சில சிந்தனைகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை இந்த உண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசு என்பவர்களே அனுகூலியம் பிறக்கக்கூடிய நல்ல நாள் நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும் வெற்றியாகும் சில விரயங்கள் இருக்கும் அது சுப விரயமாக இருக்கும் அப்படிங்கிறான் ரொம்ப நாளாக பிரிந்திருந்தவா குடும்பத்தோடு ஒன்று சேர்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தை வரம் எதிர்பார்த்தவளுக்கு தெய்வாதீனமாக குழந்தை வரம் உண்டு பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் பயந்துன்று இருந்தவா திருப்பியும் ஒரு மன தைரியத்தோட ஒரு சில காரியங்கள் பண்ணுவேன் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கொடுக்கும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான எண் எட்டு நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு வெற்றி வழிபாடுங்க மிதுனராசி அன்பர்களே ஆதாயம் இல்லாமல் ஒரு காரியம் பண்ண மாட்டேன் முந்தையெல்லாம் ஃப்ரீயாக பார்த்துட்டு இருந்தோம் இப்போ அப்படி கிடையாது இனிமேல் என்ன பிரயோஜனங்கிற யோசனை இருந்துகிறோம் மருந்து கடை வச்சுருக்கிறவா டென்டிஸ்டாக இருந்துட்டு ஆர்த்தோ சம்மந்தமான டாக்டராக இருந்துட்டு இருக்கிறவா சர்ஜனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நிறைய பட்டய படிப்புகள் படிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்த வாழ்க்கைக்கு நிச்சயம் அந்த காரியம் அனுகூலமாகும் ப்ரொஃபஸராக இருந்துட்டு இருக்கோம் லெக்சராக இருந்துகிட்டு டீனாக இருந்துட்டுருக்கிறவங்க பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்கிறவங்களுக்கு நிறைய நன்மதிப்புகள் பெறுவீங்க அதே சமயத்தில் அடுத்த முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஐந்து நம் சிறப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி என்பர்களே வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும் செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும் ரெண்டுமே சேர்ந்தாப்பில் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் ஆன்மீக பெரியோர்களை தரிசிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் தொழில் ரீதியாக நிறைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக அதே சமயத்தில் இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணின்னு இருக்க வாழ்க்கை அனுகூலியம் ஒரு பொருள் வாங்கி இந்த பொருள் இங்கே விற்கிறது ட்ரேடிங் சம்மந்தமாக பண்ணின்னு இருக்கவர்களுக்கு நிச்சயம் வெற்றியாக கூடிய வாய்ப்புகள் இருக்குது அரசாங்கத்தை எதிர்த்த சில விஷயங்கள் செய்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது இது சரி எது தவறுங்க உங்கள் மனசுக்கு பட்டு இது சரின்னு தோணித்துனால் அதை செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் பெற்றவாள் கேட்காம எந்த காரியத்தும் செய்யக்கூடாது இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம் ராசி அன்பர்களே மேன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள் இந்த காரியம் நடக்கும்னு ஒரு முயற்சி பண்ணிட்டீங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு வெற்றி ஆகக்கூடியதாக இருந்துருக்கும் ரொம்ப நாளாக இருந்த தடைகள் போகும் உடல் உபாதைகள் இருக்கிறது தான் தீரும் ரொம்ப சில விஷயத்தில் மனதளவில் ரொம்ப கவலைப்பட்ட விஷயங்கள்லாம் போயிடும் முந்தையெல்லாம் ஒரு ஃப்ரீயாக இருந்தால் இப்போ ஃப்ரீயாக இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலைகள் இருந்துருக்கும் மாறி வரும் கவலைப்படாதீங்க நிறைய தெய்வீக வழிபாடு கோயில் குளங்கள்லாம் நிறையா போய்ட்டுருப்பில் அதே சமயத்தில் அதே மாதிரி இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகள் வீட்டில் செய்யக்கூடிய பூஜைகள்லாம் சரியாக செய்யுங்க நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கும் இந்த உண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு கண்ணீராசி அன்பர்களே விவேகமான சிந்தனை சாதுரியமான யோசனை உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நாளாக இருந்த மன மனக்கவலைகள் போகும் இது நடக்காது இது நடக்காதுன்னு பிறர் பொழுது அதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு நிச்சயம் காரியம் நடக்கும் தெய்வம் இருக்கா நம்பிக்கை இருக்குங்கிற ஒரு விஷயத்தோடு செயல்படுவீங்க நிச்சயம் அது வெற்றி ஆகக்கூடிய சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி எலக்ட்ரிக் எலெக்ட்ரானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கிறவாளுக்கு அனுகூலியம் உண்டு பணம் கொடுத்துட்டு அதை பணம் வாங்கிட்டு ஒரு பொருளை கொடுக்குறது ரொம்ப நல்ல பலன்கள் இதாக கொடுக்குறேன்னு சொன்னால் அதை அப்படியே விட்டு போயிடும் தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் பார்த்துட்டுனா ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு ராசி அன்பர்களே அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிப்பேன் இன்றைக்கி நட்சத்திரம் அவ்வளோ விசேஷகரமாக இல்லை பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது யாட்டை என்ன பேசணுங்கிறத ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சினிமா சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டுருக்கிறவங்க அதே மாதிரி ப ப்ரொடக்ஷன் சம்மந்தமான துறைகளில் இருந்துருக்கிறவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றாக அதாவது ரொம்ப திருப்தி இல்லை ஆனால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் துலாராசி என்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா புதிய ப்ராஜெக்ட் எது இப்போதைக்கு இன்னும் ஒரு ஒரு நாள் கழித்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் ஒரு ஒரு நாள் அதை இறங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஏழு நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிர வழிபாடு வெற்றி வழிபாடு விஷயராசி என்பர்களே நிம்மதியாக ஒரு விஷயத்தை பண்ணும்பொழுது இறைவன் எனக்கு கை கொடுத்தாருன்னா பரவாயில்ல நான் சக்ஸஸ் ஆவேங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் கை கொடுப்பார் நிச்சயம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருந்துருக்கும் குடும்பத்தாரை பற்றி நிறையா சிந்தனை பண்ணுவேன் சின்ன சின்ன பிரச்சினைகளை பெருசாக எடுக்கக்கூடாது மனசை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கணும் வேறு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் ஸ்கில் கற்றுக்கிறது யோகா கற்றுக்கிறது அதே மாதிரி நிறைய உடல் ஆரோக்கியத்துக்குள்ளான விஷயங்கள்லாம் பண்ணுறது மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் கார்மெண்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் கருணியில் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு தனுர் ராசி அன்பர்களே செல்ல தெளிவான பல சிந்தனைகள் மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் சில காரியங்கள்லாம் பார்த்துட்டேன்னா நான் சின்னதுலேருந்து இப்படி வந்துவிட்டேன் இனிமேல் இப்படியே இருக்கக்கூடாது இனி வாழ்க்கையில் பொறுப்பாகவும் நிறைய விஷயங்களை மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க வெற்றி உண்டு அரியர்ஸ் வச்சுட்டு இருக்கா சீக்கிரம் கிளியர் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருந்துருக்கும் அதே மாதிரி காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறவா அடுத்த கோல் என்னங்கிற ஒரு எதிர்காலத்தை பற்றி சிந்தனை பண்ணிக்கிறது யதார்த்தமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பெற்ற தாய் தந்தை எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அதற்கு தெருந்தாப்பில் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி முன்னேற்றி அடுத்த நிலைக்கு போய் அவங்க முன்னாடி நல்லா நின்று காமிக்கிறது மற்றவங்க முன்னாடி ஜெயித்து காமிக்கிறது தான் பெற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெருவி பெருமை இதை மனசில் வச்சுட்டு செயல்படுத்தலாம் அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் வரும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் ஒன்பது நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு மாரராஜ் என்பவர்களே சுகமான நாள் நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குன்னாலும் அற்புதமான நாள் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது பெரியவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும் அவங்களுடைய ஆரோக்கிய குறைவுகள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும் சிறு சிறு பிரயாணங்கள் பெரிய பிரயாணங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது கனவுகள் பலிதமாகும் பொருட்கள்லாம் விற்பனையாகாத விஷயங்கள்லாம் விற்பனையாகும் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டெல்லாம் என்னடா அது பணம் வருது செலவாயிடுறதுன்ற அப்பப்போ வருத்தங்கள் இருந்துருக்கும் வீட்டில் ஏதாவது திருஷ்டி இருக்குமோங்கிற யதார்த்த கவலைகள் மனசில் இருக்கும் அப்புறம் நீங்கள் இருக்கக்கூடிய திருஷ்டி முறைகள்லாம் உங்களுக்கு சில மாற்றங்கள் ஆகா இதுதான் தெரிகிறது யாரையும் அவ்வளோ சீக்கிரம் டக்கு நம்புன்னு எல்லாம் சொல்லிடப்படாது அப்படிங்கிற ஒரு ஒரு கான்ஷியஸ்னஸ் அப்போ தான் வரும் இன்றைய உண்டான அதிருஷ்டமான ஏன் பார்த்துட்டிங்கன்னா ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு குபேர கணபதி வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி என்பர்களே உயர்ந்த சிந்தனை எடுத்த காரியங்கள் அமோகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் இருந்தால் தான் போயிடும் மனசில் ஒரு தைரியங்கள் கூடி வரும் ஒரு சில காரியங்கள் நடக்கலையா பரவாயில்ல இறைவன் பார்த்து பார் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோண்டி வரக்கூடியதாக இருக்கும் ஒரு வழிபாடு வைப்பில் ஒரு வேண்டுதல் வைப்பல் அந்த காரியம் சக்ஸஸ்ஸாக நடக்கும் கவலைப்பட வேண்டாம் குழந்தைகளுக்குன்னு எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் நல்லபடியாக முடியும் ரொம்ப நாள் இருந்த மன வருத்தங்கள் தயக்கங்கள் போகும் ரொம்ப பிடித்த மனவை எதாவது சொன்னால் அதை பற்றியே சிந்திச்சுட்டு இருப்பேன் இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் எட்டு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி என்பர்களே பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் யார்கிட்ட சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் மன வருத்தத்தில் இருப்பேன் அதுக்குன்னு ஒரு சில காரியங்களை வந்து மற்றவங்ககிட்ட எடுத்துச் செல்வேல் அவாள் ரெண்டு ஆறுதல் சொல்லுவாள் அது உங்களுக்கு ஒரு பெரிய திருப்தியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் அதே சமயத்தில் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய வேலையில் யாராவது பாராட்டி பேசுனா ரொம்ப சந்தோஷப்படுவேன் எதிர்பார்த்த காரியம் பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அதிர்ஷ்டங்கள் உண்டு சில கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அந்த பிரச்சனையை பெருசு பண்ணுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது இந்த உண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் நரசிங்கர் வழிபாடு வெற்றி வழிபாடு பனிரெண்டு ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலங்கள் பார்த்துட்டோம் அடுத்து ஆன்மீக தகவல் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நாளாக இந்த பண சம்மந்தமான விவகாரங்கள் பண சம்பந்தமான விரயங்கள் இருக்கிறவா நிறைய நம்ம வந்து ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம சொல்லியிருக்கோம் அது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் குபேர கணபதி வழிபாடுன்னு சொல்லுவாள் கணபதி வழிபாட்டாலே கேது நம்மளுடைய தோஷங்கள் போயிடும் குபேர வழிபாடு பண்ணும்போது செல்வங்கள் சேர்த்தத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பிள்ளையார மனசார வேண்டிண்டு ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு அஷ்டோத்தரம் சொல்லியதுக்கப்புறம் குபேரலக்ஷ்மி படம் வச்சுண்டு அந்த குபேரலக்ஷ்மிக்கு ஓம் குபேராய குபேராயநமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் அந்த அர்ச்சனை எதில் பண்ணுவா மல்லி புஷ்பத்தில் மல்லி புஷ்பம் இருக்குல்லையே அந்த மல்லிப்பூவில் பண்ணலாம் சப்போஸ் மல்லிப்பூ இல்லை அப்படின்னா நூற்றி எட்டு காசு வச்சு அர்ச்சனை பண்ணிக்கணும் அப்படி அர்ச்சனை பண்ணி முடித்ததுக்கப்புறம் குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணதுக்கப்புறம் காசும் குங்குமம் வச்சு அர்ச்சனை பண்ணதுக்கப்புறம் அந்த குங்குமத்தை எடுத்து நெத்தியில் எடுத்துட்டு அந்த காசை எடுத்து டெய்லி நம்ம வந்து வெளியில் போகும்போது நம்மளோட வாலெட்லேயோ நம்ம பர்ஸ்லையோ நம்ம வச்சுன்னு போகிறது ரொம்ப நல்லது தொழில் பண்ணோம்னா கல்லால் வச்சுக்கலாம் வீட்டில் பீரோ இருந்ததுன்னா பீரோவில் வச்சுக்கலாம் இப்படி வைத்து வழிபடும்பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும் குபேர கணபதி வழிபாடு செல்வத்தை அதிகரிக்கும் செல்வத்தை சேமிக்கும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் போகும் நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் இப்படி குபேரனுடைய அனுகிரகமும் கணபதியோடைய அனுகிரகமும் கிடச்சிதுன்னா கேதுவுடைய தோஷம் போய்ட்டு சுக்கரனுடைய அனுகிரகம் வந்துடும் நினச்ச காரியங்கள் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆக இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமான விஷயத்தை நம்ம பார்த்தோம் குபேர கணபதி வழிபாடு இது போன்ற நிறைய வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அற்புதமான சில விஷயங்கள் தான் ஜோதிரம் படிக்கிற நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்துருக்கும் ஜோதிர க்ளாஸ் நியூமராலஜி பொருத்தம் சம்மந்தமாக படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா வீஎஸ் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணோம் பௌர்ணமி பூஜை பற்றி தெரிஞ்சுக்கணும் செவன் த்ரீ நன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஃபைவ் இந்த எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க இன்றைய தினத்துக்கு உண்டான ஆன்மீக தகவல் பிரத்யேகமான தகவல் பார்த்தா மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகர் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ சாமரத் மகேஷ் நன்றி நமஸ்காரங்கள்